சம்பந்தி நீங்க சொன்னா கேளுங்க, உள்ள சொன்னதை கேளுங்க, சொன்னா கேளுங்க சம்பந்தி. வேணா நீங்க யார் பணத்தை யார் வேணாங்கிறது. செல்வம், நீ ரொம்ப நல்லவன்பா, அதனால தான் நீ அவளுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவளுக்கு அந்த பணம் கிடைச்சிருச்சு. அதான் நல்லவன் கெட்டு போக மாட்டான்னு சொல்லுவாங்க. இந்தா என்னப்பா அப்படி பார்க்குற, நீங்கள் பணத்தை திருடி அதை என்கிட்ட கொடுத்து எங்களை அவமானப்படுத்திட்டீங்களேன்னு நினைக்கிறியா? நான் செஞ்சது திருட்டே இல்லைப்பா, அடுத்தவங்க பாக்கெட்லேருந்து எடுத்தா தானேப்பா திருட்டாகும். என் பாக்கெட்லேருந்து நான் எடுக்கிறது எப்படி திருட்டாகும்? நான் செஞ்சதை நியாயப்படுத்துகிறேன்னு நினைக்காதப்பா. இந்த வீட்டோட ஒவ்வொரு பொருளையும் உன்னோட உழைப்பு இருக்குடா. நான் இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ செஞ்சேன்னு சொன்னியே, நீ சொன்னதெல்லாம் கம்மிடா, நீ சொல்லாது நிறைய இருக்கு. அவ வேணா அந்த நன்றி விசுவாசத்தை மறந்துருக்கலாம். டே, நான் இந்த குடும்பத்துக்கு பேருக்கு தாண்டா தகப்பேன், ஆனால் ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து இந்த வீட்டுக்கு நல்லது கிட்டதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நீ தாண்டா. செல்வம், நீ சம்பாரிச்சு கொடுத்த பணத்தை சேர்த்து வச்சு தாண்டா அவள் இவ்வளோலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதிலிருந்தாண்டா நான் இந்த பணத்தை எடுத்து கொடுத்தேன், அது எப்படி திருட்டாகும்? செல்வம், சொல்றேனே தப்பா நினைக்காத, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ இந்த வீட்டுல இருக்கணுமா? நன்றினா என்னன்னு தெரியாதவங்கடா இவங்க. இவங்க மத்தியில நீ தினம் தினம் கஷ்டத்தை அவமானத்தை அனுபவிக்கணுமா? அப்படியே பார்த்தா கூட நீ சொல்ற மாதிரி உன் குடும்பம் ஓரத்தம். அர்ச்சனை என்னடா பாவம் பண்ணுச்சு, தினம் தினம் கஷ்டத்தை அவமானத்தையும் அதையும் அனுபவிக்கணும். அர்ச்சனா இது வரைக்கும் மூணு முறை வீட்டை விட்டு வெளில வெட்டிருக்காங்க. அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு வராம வேற எங்கேயாவது போயிருந்தா என்னடா பண்ணிருக்க முடியும்? நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், இந்த வீட்டுக்காக நீ உழைச்சதெல்லாம் போதும் பண்ணதெல்லாம் போதும்னு. தயவு செஞ்சு இனிமேல நான் சொல்றதை கேள்றா, இந்த வீட்டை விட்டு முதல்ல வெளியே வா, நான் உனக்கு நல்ல வீடு பார்த்து வைக்கிறேன். நீ அடிச்சாலும் நிம்மதியா வாழுங்க, இனிமே இந்த வீட்டுல இருக்காதரா. நீ சொல்றதும் சரிதாண்டா, நீ கோபப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல நான் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எப்போ என் பிள்ளை அடிக்க நீ யாருன்னு கேட்டீங்களோ அதுக்கப்புறமும் இந்த வீட்டுல இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைங்க வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதையும் மீறி இந்த வீட்டுல இருந்து இவ்வளவு அவமானங்களையும் தாங்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் தங்கச்சி ராணி மட்டும்தான். நீங்க வேணா நான் புள்ளியே இல்லைன்னு தூக்கி எறிஞ்சிருக்கலாம், ஆனா நான் என்னைக்குமே ராணியை என் தங்கச்சியா தான் நினைச்சிட்டு இருக்கேன். அவ்வளவு என் அண்ணனா தான் நினைச்சு பாசத்தை காமிச்சிட்டு இந்த அண்ணன் தங்கச்சி உறவை யாராலையுமே பிரிக்க முடியாது. ராணிக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை, என்னோட பொறுப்பு. இப்பவே நான் அந்த வீட்டு விட்டு வெளில போயிட்டேன்னா அவளை சின்ன வயசுல இருந்து வளர்த்ததுக்கும் அவள் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு பார்த்து பார்த்து செஞ்சதுக்கும் அர்த்தமே இல்லாம போயிடும். ராணிக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சு அவள் என்னைக்கு அவள் புருஷன் வீட்டுக்கு இந்த வீட்டுல இருந்து போறாளோ அன்னைக்கே அதே நிமிஷமே நாங்களும் இந்த வீட்டு விட்டு வெளியில போயிடுறோம். அது வரைக்கும் யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணாம சும்மா இருங்க. நான் இல்லாத பர்சனா பாதுகாப்பா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. இதுல என்னடா இருக்கு சார், நான் கிளம்புறேன், வரேமா. வா. எனக்கு ஏது அப்பா அம்மா?
நான் தான் அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாம் உறவையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். அர்ச்சனா, சும்மா இப்படியே பேசிட்டு நீ அவங்களை எவ்வளவுதான் அவமானப்படுத்தினாலும், நேத்து உனக்கு இந்த வீட்டுல இவ்வளவு பெரிய அவமானம் நடந்திருக்குன்னு அவங்க கேள்விப்பட்டோம்னு தேடி வந்து பணத்தை கொடுத்துட்டு போனாங்கல்ல, இதுக்கப்புறமும் நீ இப்படி பேசுற தப்பு நம்ம அங்க போகாம இருந்தா அது ரொம்ப அசிங்கம். வா, போய் பணத்தை கொடுத்துட்டு வந்துடலாம். வேணா, அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டாம். ஏன் அர்ச்சனா, உன் பிடிவாதத்தை விட்டு கொடுக்கவே மாட்டியா? இது பிடிவாதம் இல்ல, தன்மானம். அதை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? என்ன அர்ச்சனா சொல்ற? அதான் மாமா சொன்னதை கேட்ட இல்ல, அவங்க உன்ன எம்எல் இருக்கிற பாசத்துல பதறி கொண்டு வந்து இந்த பணத்தை கொடுக்கல. அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை அறுத்துக்கிறதுக்காக தான் இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது நானா சொல்லல, அவங்க தான் சொல்லிருக்காங்க. செஞ்ச சீரை திருப்பி கொண்டு வந்து கொடுத்தா அதான அர்த்தம்? அப்படி இருக்கும்போது நாம திருப்பி கொண்டு போய் கொடுத்தா அவங்க உறவு வேணும்னு ஒத்துக்கிட்டதா தானே அர்த்தம்? அதனால தான் சொல்றேன், வெட்டிக்கிட்ட உறவு வெட்டிக்கிட்டதாவே இருக்கட்டும், மறுபடியும் ஒட்டிக்க வேண்டாம். இது நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், உன் கைக்கு வந்திருக்கு, இத பத்திரமா வச்சுக்க. சரி, இந்தா புடி, நான் ஷெட்டு கிளம்புறேன். என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டேன்? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல. ஷெட்ல வேலை நிறைய இருக்கு அர்ச்சனா. ராத்திரி பூரா கார்ல வந்திருக்கேன், கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரி, அதுக்குள்ள நான் சமைச்சு வைக்கிறேன், சாப்பிட்டுட்டு போலாம். கருப்பு கேட்டு போட்ட வீடு இருக்காமா? ஆமாப்பா. நேரா உள்ள போ, ராகவனோ தருப்பா, அவங்கிட்ட ஏன் பொண்ணுன்னு சொல்லி பணத்தை கேளு, ஏதாவது சாகு போக்கு சொல்லுவான். நீ சரின்னு தலையாட்டிட்டு வந்துடாத, இதே வேலையா போச்சு அவனுக்கு. எப்படியாவது நீ பணத்தை வசூல் பண்ணி வந்துடணும், புரியுதா? சரிப்பா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்போ நீ எங்க இருக்க? வீட்ல தான் இருக்கேன் சார். என் பொண்ணு அங்க வந்திருக்கா, போய் பாரு. ராகவன் சார பார்க்கணும், இருமா என் வீட்டுக்காரர் வர சொல்றேன். வந்திருக்காங்க சார். ஹவுஸ் ஓனரோட வைஃப் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நீ என்ன பண்ற சொல்லுங்க சார். என் பொண்ணு ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீ வீட்டை பூட்டிட்டு என் பொண்ணு கண்ணுல படுற மாதிரி வெளிய போயிடு. ஓகே சார், அப்படியே பண்ணிடுறேன் சார். ஆ, அப்புறம் முக்கியமான விஷயம், என் பொண்ணு உங்ககிட்ட வந்து பேசிட கூடாது, அவ பார்வையில நீ படணும், அவ்வளவுதான். சரி சார், நான் பாத்துக்கிறேன் சார். யாருமா நீ? என்ன வேணும் உனக்கு? நான் ராஜசேகர் பொண்ணு. அப்பா உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு வர சொன்னாரு. எந்த ராஜசேகர்? என்ன பணம்? ஏதாவது அட்ரஸ் மாதிரி வந்துட்டியாமா? உங்க பேரு ராகவன் தானே? ஆமா, என் பேர் ராகவன் தான். நம்பர் 3 சுபா நகர் முதல் தெரு இதானே? ஆமாமா. அப்ப எங்க அப்பா சொன்ன அட்ரஸ் இதுதான். நீங்க தான் எங்க அப்பா கிட்ட 1,00,000 ரூபாய் கடன் வாங்கிருக்கீங்களா? கொடுக்காம ரொம்ப நாளா இழுத்தடிச்சுட்டு இருக்கீங்களா? அவர் ஊருக்கு போயிருக்காரு, எனக்கு போன் பண்ணி உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு வர சொன்னாரு. நீ சொல்ற பேரு அட்ரஸ் எல்லாம் சரிதாமா, ஆனா நான் யார்ட்டையும் கடன் வாங்கல, அந்த பழக்கமும் எனக்கு இல்ல. இல்லையே, எங்க அப்பா இப்ப கூட நான் ஹோட்டல்ல இருந்து இறங்கும் போது இந்த கருப்பு கேட் அட்ரஸ் கரெக்டா தான் சொன்னாரு. ஏமா, இந்த மாதிரி கருப்பு கேட் நான் மட்டுமா போட்டிருக்கேன்? தெருவில் எத்தனையோ பேர் போட்டிருக்காங்க. இத பாருமா, ஒருவேளை உங்க அப்பா வேற தெரு அட்ரஸ் கொடுத்திருப்பாரு, எதுக்கு நீ போன் பண்ணி கேட்டு பாருமா. அங்கிள், நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் அங்கிள். சரிம்மா. தெரியுமா?
அவரு எங்க வேலை பாக்குறாரு? ரத்னம் ஃபைனான்ஸ் கம்பெனில அக்கௌண்டண்டா இருக்காரு. ஏதோ லவ் மேரேஜ் போல இருக்கு. போமா, போய் பக்கத்து தெருவில் விசாரிச்சு பாரு. எனக்கு அந்த வேலை முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ரூம் வெக்கேட் பண்ணி கிளம்பணும். எல்லாத்தையும் எடுத்து வை. புதுசா கல்யாணம் இருக்கு. அவங்க வீட்டுக்கார பேர் கூட வாசு. கை செலவுக்கு பணம் இல்லைன்னு உன் கம்மல்ல கை வச்ச வாசு, நீ இப்படி தள்ளி இருக்கிற நேரத்துல பொண்டாட்டி சரியில்லைன்னு வேற ஒரு பொண்ண தேடி போனா நீ என்ன பண்ணுவ? காதல கேக்குறதையும் வச்சு ஒரு முடிவுக்கு வந்துட கூடாது. நல்லா விசாரிச்சியா? நல்லா விசாரிச்சிட்டேப்பா. வாசு பேரையும் அவ வேலை பாக்குற கம்பெனி பேரையும் கரெக்டா சொல்றாருமா. பெத்தவங்களை கல்யாண மண்டபம் வரைக்கும் போக வச்சு அவமானப்படுத்திட்டு போனதுக்கு இப்ப எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சுமா. அந்த வாசு என்ன மோசம் பண்ணிட்டா? அழாதம்மா, தைரியமா இரு. வாசு இதுல சம்பந்தப்பட்டிருக்கானு தெரியாம
நாம ஒரு முடிவுக்கு வர முடியாதுமா? வாசுவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்மா. அவன் இந்த மாதிரி காரியத்தை நிச்சயமா பண்ணிருப்பான். என்ன மோசம் பண்ணிட்டாமா? பெத்தவங்களை தூக்கி போட்டுட்டு அவனை கைப்பிடிச்சதுக்கு எனக்கு நல்லாவே பாட கத்து கொடுத்துட்டா. அழாதம்மா, நான் கும்பிடுற கடவுள் நம்மள கைவிட மாட்டாரு. உன் வாழ்க்கை வீணா போயிடாதுமா, அதுக்கு நான் விடவும் மாட்டேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு அவர்தான். அவர்கிட்டயே போய் நியாயம் கேக்குற. நீ அமைதியா இருமா, அழாதம்மா, அழாதம்மா, அழாதடா, அழாத. சரி சார், நான் சாயங்காலம் கொடுத்துட்றேன் சார். ஆ டேய், இந்த பேட்டரி கம்மியாக இருக்கு பாரு. வாங்கம்மா. ஏம்மா அழுதுங்க, என்னாச்சு? உங்களதம்மா கேக்குறேன், என்னாச்சு சொல்லுங்க. என் பொண்ணு வாழ்க்கையில மண்ண விழுந்துருச்சு செல்வம். ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணனு பெத்த அவ வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு? நான் என்ன பண்ணுவேன்? ஏமா தெய்வத்துக்கு என்னாச்சு? இந்த வாசம் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் பொண்ணுக்கு அவன் துரோகம் பண்ணிட்டான். அவன் தனியா ஒரு வீடு எடுத்து வேற ஒரு பொண்ணோட குடும்பம் நடத்துறானா?